நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பெண்கள் உயர்கல்வி பேல 1000 ரூபாய் மாத உதவித்தொகை தமிழக அரசு வழங்கும் என ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டாங்க. அதுல யார் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்தான மிக தெளிவான விளக்கத்தை தற்போது அரசு வெளியிட்டிருக்கிறது. செய்தித்தாளில் வந்த அந்த விபரத்தை இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதாவது எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். ஆனால் அது யார் யார் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கும், அதுக்கான விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது தான். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுகளை போகலாம். தமிழக அரசின் 1000 ரூபாய் உதவித்தொகை எந்த மாணவிகளுக்கு கிடைக்கும்? உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் யார் 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளும் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநிச்சலின்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் 1000 அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவிகளை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், பெண் குழந்தைகளின் விருப்பத் தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல், உயர்கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்தல், பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்தல், இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள். இதுதான் இந்த வீடியோட கண்டனும் கூட. நல்லா கவனிங்க. மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்பவராக இருக்க வேண்டும். 6லிருந்து 12 வரைக்கும் தமிழ்நாட்டிலே படித்து தமிழ்நாட்டிலே மேலே ஹையர் உயர்கல்விக்கு போகிறதா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, தனியார் பள்ளியில் RTE ரைட் டு எடுகேஷன் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். இதுவும் முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. RTE சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீட்டில் தனியார் பள்ளியில் அவங்க படித்திருந்தாலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்திருந்தால் கண்டிப்பாக உண்டு. அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிட நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர் மரபின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றிலும் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். மாணவிகள் 8
அல்லது 10 அல்லது 12 வகுப்புகளில் படித்து பின்னர் முதன் முறையாக உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் படிப்புக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். முத முறையா 8, 10, 12 முடிச்சுட்டு ஏதாவது நீங்க உயர்கல்விக்கு போறீங்கன்னா மட்டும்தான் உண்டு. தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது. வீட்டில இருந்தே நான் படிக்கிறேன்னா கிடையாது. ஓகே, 2022-2023 கல்வியாண்டில் மாணவிகள் புதிதாக மேற்படிப்பில் முதலாம் ஆண்டு சேர்ந்த பின்னர் இணையதளம் வழியாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இன்னைக்கே விண்ணப்பிக்க கட்டாயம் கிடையாது. புதுசா சேர்றவங்களுக்கு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க இப்ப உடனே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. புதுசா சேர்றவங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். இதர முதலாம் ஆண்டிலிருந்து 2ஆம் ஆண்டுக்கும், 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டுக்கும், 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டுக்கு செல்லும் மாணவிகளுக்கும் தொழிற்கல்வியை பொறுத்த மட்டில் 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டுக்கு செல்லும் மாணவிகளுக்கும், மருத்துவ கல்வியை பொறுத்த மட்டில் 4ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு செல்லும் மாணவிகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். ஓகே சூப்பர். அதாவது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க உங்க வந்து 1st to 2nd, 2nd to 3rd அந்த இயரில் கிராஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒன்றும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 2021-2022 இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலாது. கரண்ட் இயரில் லாஸ்ட் ஃபைனல் இயர் நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இத்திட்டத்தின் கீழ் இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டுமே பயனடைய இயலும். முதுநிலை படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு திட்டத்தில் பயன்பெற இயலாது. மாஸ்டர் டிகிரி பண்ணுறவங்களுக்கு கிடையாது. திட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1-4-4-17 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். இளநிலை கல்வி பெறும் அனைத்து மாணவிகளும், இளநிலை முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளும், இளங்கலை தொழிற்கல்வி மருத்துவ கல்வியில் 2ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் penkalvi.tngovernment.in வழியாக தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம். இவ்வாறு அதில் குறிப்பிட்டுள்ளது. இது எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி ஏற்கனவே காணொலி வெளியிட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் மற்றும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் அருகில் உள்ள அப்பகுதியில் 12ஆம் வகுப்பு வரை நம்ம இதில் குறிப்பிட்ட மாதிரி உள்ள மாணவிகள் யாரும் இருந்தால் அவர்களுக்கு தகவலை கொண்டு செஞ்சு அவங்களுடைய உயர்கல்வி அவங்க பண வசதி இல்லாமல் இருந்தால் கூட அரசு அவங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் அடிப்படை தேவை அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை சின்ன சின்ன ஃபீஸ் கட்டுறதுக்கான உதவித்தொகை பண்ணுறாங்க என்பதை தெரிவித்து அவங்கள மேற்கல்வி பெயருக்கு ஊக்குவியுங்கள். நம் சமூகம் முன்னேற கல்வியை யாரும் திருட முடியாத ஒரு கல்வியை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க இந்த காணொலியை தகுந்த நபர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க பயன்பெற உதவி செய்யுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.